செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எலஜுமே இது பார்த்தா கரெக்டியா ஏ மாட்டுக்காரா நிர்மலா தேவி இருக்காங்களா திமுர் படிச்சோம் போல இருக்கு இஞ்சியீடு பாழகி மஞ்ச சேவ பாழகி கள்ள சிறி பாழகி மறக்க மனம் கூடுதில்லையே இஞ்சியீடு பா இந்த வீட்டுல யாருக்கு இஞ்சி இடுப்பு இருக்கு எல்லா ட்ரம் சைஸ்ல இருக்கு மாதசங்க தலைவி நிர்மலா தேவி இருக்காங்களா நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கிறீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கிறது என்கிட்ட சொல்லுங்க அப்புறம் நீங்க நிர்மலா தேவிய பாக்கலாம் தோட்டக்காரகிட்டலாம் என்ன எதுவும் சொல்ல முடியாது எது தோட்டக்காரனா யாரடி பார்த்து தோட்டக்காரன்னு சொன்ன ஏய் மாப்ள விடாதடா ஏய் இல்லடா இல்லடா மரியாதையில் தலைவர் உங்க புருஷன போய் தோட்டக்காரன் சொல்லலாமா இவளுக்கு இவரா உங்க ஹஸ்பண்ட் என்ன பேசிக்கிறார்கள் அத்தைய பரவாயில்ல நீங்க லண்டன்ல இருக்கா சொன்னாங்க கட்டின புருஷன் குத்துக்கிற மாதிரி இருக்க இன்னும் கல்யாணமே ஆகும் சொல்றாள் அதான் மாப்பிள பட்டணங்கிறது ரவி ஒன் செகண்ட் என்னமா நான் சொல்லல என் மூத்த சன் ரவி ரவி இவங்க குமாரி பேபி எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர் என்ன கல்யாணம் கூட பண்ணிக்கல ஆமாங்க போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கட்டாங்க இப்ப என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டுமேனு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு வருஷம் எதுக்கு சங்கோதரருக்கு இவங்க மிஸ்ஸஸ் லில்லி எங்க மாத சங்கத்தோட லீகல் அட்வைசர் நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்காருல அவரோட வைஃப் இது அவங்க டாட்டர் பேர் சுனிதா நாங்க செல்லமா சுனேன்னு கூப்பிடுவோம் லில்லிக்கு நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை சுனி உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் வர சொன்ன நீ மட்டும் சரின்னு சொல்லு இந்த மாசமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி சோசியல் வெல்பேர் மினிஸ்டர் தலைமையில உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன் யாரு இந்த ரிக்கா டான்ஸ் கறி என் வீட்டு மருமகளா வர்றதா அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஏ இவருக்கு என்ன குறைச்சல் கோடி கணக்குல சொத்து இருக்கு அரைச்ச அது கிடக்குது கருவாடு ஏனுங்கம்மா உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா வேலைக்காரி இருக்கா போலமாவது போடுவாங்களா வேலைக்காரி இருக்கா ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா அதுக்கும் வேலைக்காரி இருக்கா அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலைக்காரியுமே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்புறம் எதுக்கு இந்த ஷூ சீ பேரே வாயில் ஓடி மாட்டோம் என்ன யா கனாட்டா பண்றதுக்கு வந்துட்டியா ஏய் கனாட்டா பண்ற நீயா நானாடி மாதசங்கம் மாதசங்கம் ஊர சுத்தறதும் இல்லாம ரிகன்ஸ் காரிகள் நடுவுல ஓடி வந்து சிங்க புங்கு டான்ஸ் ஆடுறா பாக்குறியா அனாசிமா என் விஷயத்துல தலையிடா நீ கனாட்டா பண்ணா நான் தலையிடுவேன் நித்துக்கப்பா சும்மா ராடி அவ பேச்சு கட்டினா அந்த மாதிரி அவள கல்யாணம் பண்ணி சொல்லுவா அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு ஒரு மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா வாங்க என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும் இதுல யாரும் தெரிய வேண்டாம் அப்புறம் அவன் தான் போயிட்டு போகலண்டி நிம்மி உங்க ஃபேமிலி நல்ல கல்ச்சர் ஃபேமிலியா இருக்கும்னு நினைச்சேன் இவ்வளவு கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல வரேன் லிலி நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் லிலி ஏய் நீ தான் குமாரி பேபியா அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன் போடு வாடுவா முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வடிவேலா என்றழைக்கவா முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா அப்பனே சண்முகா என்னங்க மாமா நான் காலையில காபி டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லம்மா நீராக இருந்தா குடிக்கிற பழக்கம் அதான் மாமா கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நீராக இருந்தா முடிக்கணும் உனக்கு எப்படி மாதிரியே நாமளும் எங்க வீட்டுல இதான் மாமா குடிப்போம்
டேய் மாப்ள மருமகன் நம்ம பண்பாடுடா குடுமா மாமா இத கொஞ்சம் குடு சே தரத்துல முடிச்சவன குடிச்சிட்டு சாப்பிடா இவன் எப்பவுமே இப்படி தான்மா பல்ல விளக்காம இட்லி திம்பா குடிச்சுக்காம துணி போட்டுக்குவான் இந்த பட்டத்துக்காரன் கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டாமா போடா நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதனும் ஆசை இல்லா பொம்மையும் இல்லை மோகனா மோகனா என்னடா ஏ மோகனா நான் உன் கணவன் தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ ஒண்ணு இல்ல இந்த தாலி நான் கட்டினது தானே ஆமாண்டா வேணுமா இந்த ஐயோ கலர் கலர் இது ஒண்ணுதான் நான் தாலி கட்டினதுக்கு அடையாளம் பத்திரமா இருக்கட்டும் ஏ மோகனா வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா நான் ஒன்னும் உங்க கூட விளையாட மாட்டேன் நான் நம்ம சுரேஷ் பக்கத்து வீட்டு பையன் இவங்க கூட தான் விளையாடுறேன் ஐயோ இந்த விளையாட்டுல பக்கத்து வீட்டு பையனோட விளையாடவே கூடாது ஏன் நான் கிரிக்கெட் எல்லாம் அவங்க கூட தான் விளையாடுறேன் அந்த விளையாட்டு விளையாடலாம் ஆனா இந்த விளையாட்டு மட்டும் என்கிட்ட தான் விளையாடணும் அப்படி என்ன நான் பெரிய விளையாட்டு இது சொல்றது தானே ரெண்டு வருஷமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இத புடி இது என்ன ரோஜாப்பூ கரெக்ட் இத பத்தியா இது என்ன வண்டு சாதாரண வண்டு இல்ல பொன் வண்டு இந்த ரோசா பூ தான் நீ இந்த பொன் வண்டு தான் நான் போற யாரடா போய் சொல்ற நீ பொன் வண்டா கருவண்டு கருவண்டா ஏன் வச்சிருக்க இந்த கருவண்டு அந்த ரோசா பூல இருக்க தேனை குடிக்கிறதுக்காக அப்படி பறந்து வருது மடையா தேனை எங்கேயாவது குடிக்க முடியுமாடா தொட்டு தான் நக்க முடியும் நான் ஒரு மடையன் தான் ஒரு சின்ன விஷயம் தெரியா போச்சு சரி நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம் இப்ப இந்த கருவண்டு இந்த பூல இருக்க தேனை தொட்டு நக்கறதுக்காக அப்படி பறந்து சீரா போகுது இது என்ன சத்தம் இது வண்டுக்கு மூடு வந்துருச்சு இந்த மூடோட வந்து இந்த பூல உட்காந்துருச்சு பூல உட்காந்து தேனை தேனை புத்தி சரியில்லாம இருக்கு நீங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதானே எத்தனை நாளைக்கு மாவு விட்டு பிடிக்கிறது ஒரு மாசமா ரெண்டு மாசமா ரெண்டு வருஷமா விட்டு பிடிச்சிருக்கேன் இவளுக்காக ஊர்ல இருக்க சொத்து சொந்தம்லாம் விட்டுப்பட்டு வந்தேன் எங்க மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ கழுத்துல தாலி கட்டினேன் ஏன் தியாக அவளுக்கு எனக்கு தெரிய போதும் கவலைப்படாதீங்கன்னு உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தனை சொல்லி நல்ல பெரிய போகுது ஒரு 100 ரூபா விடுங்க எதுக்கு மாமா ரெண்டாலும் பேதியா போகுது ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு ஸ்பெஷல் டாக்டர் பாக்கணும் ஆமா இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ டிரைவர் அம்மா ஜிம்மிக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு இந்த இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு பத்திரம் தான் போன் பண்ணு குட்ட சரி ஜிம்மி பயந்துரும் பார்த்து கூட்டு போ ஏமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை கூட உங்களுக்கு இல்லையா மாமா மாப்ள மாமா மாப்ள மாமா மாப்ள மாப்ள இந்த உடுமையெல்லாம் தயிட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க இந்த குடும்ப செடியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்ள அழாதீங்க மாமா உங்களை இந்த கிதைக்கு ஆகின அத்தையும் சும்மா விட மாட்டேன் பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க பணமே இல்லாம ஆகிட்டா என்னடா பண்ண போற மலைக்கல்லன் படம் பாத்தியா ஆமா அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு ஆமா அதே மாதிரி பண்ண போறோம் என்ன மாமா இது நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு இன்னைக்கு நேத்தா படுக்குது ரொம்ப நாளா அதான் படுக்குது இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் வீட்டுல இருக்க பாரு மெதுவா போ நாய் தலையை தூக்கி பாக்குறோம் இந்த
என்னடா இது இந்த கத்துக்கிட்டது சரி நான் உங்களை விடாது போட்டிருக்கடா இத புடுங்க இன்னைக்கு ஒரே காமிக்கிறேன் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தமா இந்த சனியை புடிச்ச நாய் பாரு இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு எல்லாம் எனக்கு தெரியும் டேய் எல்லாம் தெரிஞ்சு போச்சான்டா ஏ மாமா சொந்த வீட்டிலே இப்படி திருடலாமா அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா இந்த வீட்டுல நாலு வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க ரெண்டு பேரும் செய்யறோம் எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம் ஆனா மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம் காலையில இருந்து வயித்தால புடுங்கு புடுங்குன்னு புடுங்குதுமா படுத்த படுக்க விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் 100 ரூபா பணம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட 500 ரூபா பணம் குடுக்கறாமா நாளை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா நான் எத்தனை நாளைக்கு தாமா பொறுத்திருக்கிறது இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா இனிமே உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் இத நான் அப்பவே சொன்னேன் நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு கேட்டா தானே இப்ப அசிங்கமாயி போச்சு இதெல்லாம் வயசுக்கு தகுந்த சிநேகிதம் வச்சிருக்கணும் சில்லற பசங்க சவகாசம் இப்படித்தான் இந்த மூட்டையை கீழே மேல எத்தனை தடவை தான் தூக்குறது தோசை வைக்கட்டும் வை மடி ராஜாத்தி ஒத்த இருக்காள அதான் என் ஒய்ஃப் அவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம் வேலை பாருமா நீ போமா ஓ மாப்பிள சாப்பிட நிறுத்துங்க அவளுக்கு எதுக்கு வந்திருக்காரு விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம்
பேபியா, நான் தான் அன்னைக்கே உன் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்த? செவப்பு சாயந்தோ. ஆமா, உன் வயசு என்ன? ஏ, 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேளவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். ஆ, அம்மா. அம்மா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அவ மனசே போய் சேர்ந்துட்டான். மாப்பிள, இந்த ஜார பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். நிம்மிய ஒரு கை பார்த்துட்டா நான் போவேன். நான் யாரு? கட்டபொம்மன் பாரம்பரியாக்கு. டேய், கொத்த வர்றடோ. எப்ப எல்லாரும் வந்தீங்க? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சா? என்கிட்ட யாரு சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்தது, உனக்கா வாங்கி தந்தேன். என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? ஹாய், லவ்லி, இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி, உனக்கு அறிவுகிரம் இருக்கா? இதை தூக்கி வெளியில ஏறிடு. ஆமா, இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா, வயசு பசங்க நடமாடுற இடத்துல இதை வைக்கலாமாடா? இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்டுல இருந்து நான் கோலகாரனா மாறிடுவேன். கரும்பு கரும்பு தப்பா வர பொங்கல் வந்துச்சா? ஆமாண்டா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு. பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். நயனா ஒருத்தர் தாண்டா மறக்காம பொங்கலுக்கு நமக்கு சோறு போடுறாரு. தாய்ப்பால் குடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஏண்டா, இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோ பாட்ராவா இருந்த மாதிரியே இந்த எடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்ணிக்கு மாதிரி பாருங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கால மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆண்களுக்கு இதுக்கு மேல நாம என்ன அடையாளத்தை காட்ட முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்தி திரியறாரு. அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி இல்ல, மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தில ஒரு சூடாவது போட்டாவணும். ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆனால் இதுதான் முதல் இரவு. ஏன்டா இரவுக்கு வந்த? காரணமா தான் வந்திருக்கேன். நமக்கு பின்னாடி என்ன உனக்கு சொல்லி கொடுக்கல, எனக்கு வயசு இருக்கு. வாந்தி எடுத்தா உடனே குழந்தை வந்துடாதுமா. அதுக்கு சில பூஜை செய்யணும், சில சித்து விளையாட்டு பண்ணணும். சித்து விளையாட்டா? நீ முன்னாடி சொல்லுவிய அப்பா அம்மா விளையாட்டு, அந்த விளையாட்டு இல்லையே. அது வேற, இது வேற. அப்ப சரி சரி. இது என்ன? மில்க். இது பனானா. இது என்ன? பிளானர். இது போதுமே, இவ்வளவு விவரம் தெரியுது. அப்படியே கப்பா சாப்பிடு. உனக்காக பசும்பால சுண்ட காய்ச்சி இருக்கேன். இதுக்கு மேல சாப்பிட்டா சித்து விளையாட்டு பழிக்காதுமா. குடு. எனக்கு ஒரு மகன் வீரப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ரெண்டு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கேன். இரண்டுக்கு போன
சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே உன்னை தேடுறது எனக்கு ஆசீர்வாதம் பண்ண எதுக்குடா அப்புறம் சொல்ற ஆசீர்வாதம் பண்ண இருடா கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு வர சத்தியம் நீ பண்ணிக்கலாம் ராகுல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண சரி படுத்து தீர்க்காயிரு மாப்பிள இப்ப சொல்றான் உன் மகளை ரெண்டு வருஷமா கெஞ்சு பாத்துட்டேன் கொஞ்சம் பாத்துட்டேன் இனிமே பலாத்காரம் பண்றத முடிவு பண்ணிட்டேன் பலாத்காரமா மாப்பிள வேணாம் விடுமா சொன்ன கேளுடா நான் முடிவு பருப்பு பழம் ஆர்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க இதெல்லாம் எதுக்குயா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க குடும்ப கட்டுப்பாடா
உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா, 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாப்பிள பயமுறுத்தானுங்கடா, பாத்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வலி வலிக்குது. அமுதா அக்கா, பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? மளிகை கடை இருந்தது, அரிசியை பார்த்தா நல்லா இருந்தது, ஒரு 4 படி வாங்கிட்டு போலாமே வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேண்ட் சீட்லாம் இருக்கோ, பாத்துக்கு வாங்கடா. ஏன்டா காட்டி குடுக்குறேன்? இந்த பசங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா கொஞ்ச நேரம் இது வந்துடுறேன். ஏமா, அக்கா ஏதாவது வேலைக்கு போதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு குடுக்குறோம். மத்த நேரத்துல அக்கா கடை கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாள் என் கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள கையில ஆடக்கூடாது அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல ஐ தாத்தா, எப்ப வந்தீங்க? வரஜா, விளையாட போயிருந்தியா? ஆமா தாத்தா. உட்கார். ஏமா, கடைக்கு போய் ஊதுபத்தி போடுறியாமே? ஆமா மாமா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? என்ன சம்பந்தம் இருக்கு? பொண்ணா பிறந்துட்டா சூடு சொன்னே இருக்க கூடாதா? நீங்க போனா போயிடணும், பாருங்க வந்துடுமா? எனக்கு மட்டும் தன்மானம் இல்ல. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாலும் எதுக்காக வரணும்? அந்த 3 வேலை சோத்துக்கும் கட்டுற துணிக்காக தானே அதை இங்கேயே கிடைக்குது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். மரியாதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. பட்டதெல்லாம் பட்டாச்சு, இனி என்ன இருக்கு? ஏதோ நீங்களாவது என் மேல பாசம் வச்சு என்ன பார்க்க வந்தீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிச்சிருமா, பொம்பளைங்களுக்கும் தன்மானம் இருக்கும் யோசிக்காம வந்துட்டோம். எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். மாப்பிள எந்திரா, இந்த பாருமா, இனிமே நானே வந்து கூப்பிட்டாலும் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவனா என்னைக்கு தெரிஞ்சு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு தான் நீ வரணும். அப்பதான் அந்த வீட்டுல உனக்கு மரியாதை. மாப்பிள வேணாம். என்ன மாமா, வந்ததும் கிளம்பிட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போங்களேன். நான் சொன்னதுக்கு ஏதாவது கோச்சுக்கிட்டீங்களா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிற வரைக்கும் நான் எந்த வீட்லயும் கையை நினைக்க மாட்டேன். நான் வரேன் மா. நடந்து போச்சு. சரி, இப்ப வரணும் இல்லையா? எப்படி வருவா? நீயே கழுத்து பிடிச்சி வழியை நேரிட்டு வாங்க கூப்பிட்ட வந்துருவானா? அவளுக்கு ஒரு தன்மானம் இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மதிக்குமா? இந்த பார், நீயே போய் 4 வார்த்தை சமாதானமா சொல்லி கூப்பிட்டாதான் அவ வருவா, இல்லன்னா வரமாட்டான். வீட்டுக்கு பெரிய மனுஷன், நீ கூப்பிட்டே வரலன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவ காலம் தான் வந்து நினைக்கிறாளா? ஒரு பொட்டச்சிக்கு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளை எவ்வளவு இருக்கும்? என்ன பொல்லாத தையலே, நீ சும்மா மாப்பிள, உலகத்துல பெரிய ஆம்பளையா? கட்ட முன்னாடி கூட்டிட்டு வரைக்கும் 1000 நூறாயிரம் பேசிட்டு இருக்கான்.
போய் நாலு வாரம் தள்ளவா சொல்லி கூட்டி வா. அப்பா அவளா வந்தா வரட்டும், நான் உன்னை இறக்கி போய் கூப்பிடுறேன். என்னமா அவன் இப்படி பேசி போறாரு? இவனை சொல்லி குத்தம் இல்ல, அந்த மாதசங்க தலைவி நிம்மி இருக்காள, அவளை கும்பி எடுத்தா சரியா போயிடும். ஏயா எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலை போய் பாத்துட்டு வந்ததும் இல்லாம என் பைய மனச வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ண இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்ன உயிரோட விட்டு செய்யல மிஷின் ஆகுது. இந்த மீசிக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியா? இப்ப பாரு அவளுக்கு, என்ன கொஞ்சம் தூக்கி விடுறான். என்ன அடிச்சிட்டு இல்ல, உன்ன என்ன செய்யற பாரு. என்ன இன்னைக்கு அந்த அரைக்கொண்ட காரிக்க அறுத்து விடாது. அவனுங்க எங்க அவனுங்க எங்க போனா விட மாட்டேன். எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் வரப்பட்டீங்களா? ஒண்ணு நீங்க வர முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு. எவனோ நமக்கு ஆகாத பய வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்த சொல்றான். இந்த பரிசு கொடுக்கறத வச்சு என் மகனையும் மருமகளையும் ஒன்னு சேர்த்துறோம் பாரு. எப்படி மாமா சொல்றேன்? உங்க அண்ணிகிட்ட போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி எப்படியாவது அவளை ஊட்டி கூட்டி வந்துரு. என்ன உள்ள இருக்காரு அவன், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன போற போற